ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் அபித்யாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோல் வீட் பனானா கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 4 வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பழமாக இருக்கிறனால 4 பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2-லேருந்து 3 பழமே போதும். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு எண்ணெய், 1/4 கப் பால் சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்டாக இருக்கணும் இந்த மாதிரி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையோடு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சலிச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கோதுமை மாவு, இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ விஸ்க் அல்லது ஸ்பேச்சுலாவை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டென்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் டென் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி பட்டர்ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து 6 இன்ச் அளவு டென். நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது என்னோடய முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அவனில் பேக் பண்ணிடலாம். நான் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 180 டிகிரியில் 40-45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 40 மினிட்ஸ்லேயே கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் டீமோல் பண்ணிட்டேன். கேக் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ஹெல்த்தியான ஹோல் வீட் பனானா கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.